ஹிடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த எந்திரன் படத்துல ஒரு சீன் இருக்கும்ல, என்னன்னா வந்து சூப்பர் ஸ்டார் போயிட்டு வந்து அங்க இருக்கிற அந்த செட்டு மைக் செட் போட்ட ஆளுங்கெல்லாம் போட்டு அடிச்சு உடச்சிட்டு வருவாரு. கடைசியில வந்து பார்த்தா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சுத்தி நிக்கிறவங்கலாம் பார்த்து ஆ வாயில போட்டுப்பாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு பாக்கியலட்சுமி பார்க்கும்பொழுது. நான் என்னென்னவோ நினைச்சு ஃபயர்லாம் விட்டு பாக்கியா தாறு மாறுமா அப்படியே கோபியை வெளில அனுப்பிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் எதுனா, நமக்கே ஆனா மனசுல விருப்பம் இல்லை பாக்கியா இந்த வீட்டில் இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, பாக்கியா இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா திருப்பி அதே வேலைகளை தான் திருப்பி திருப்பி செய்யணுமே தவிர அவங்க வாழ்க்கையில் முன்னேறவோ அவங்களால தனியாக நிற்க முடியணும் இல்லை அவங்களோட அருமையோ வந்து இங்கே புரிஞ்சிக்கலாம் யாருமே மாட்டாங்க. இப்போவே அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை ஏழில் தவிர யாருமே. ஸோ இந்த சமயத்தில் போயிட்டு வந்து இப்படி பாக்கியா முடிவெடுத்திருக்காங்களே, அதாவது இந்த வீட்டிலேருந்து கோபியை வெள்ளன்னு முடிவு பண்ணியிருக்காங்களே நினச்சா, இவங்க கோபியை ஒரே வீட்டில் இருந்துறாங்க. நீ இதே வீட்டில் இருந்துக்க, நானும் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன், இந்த போய் உனக்கு மட்டும் நீயா தனியாக சமைச்சிக்கோ, மற்ற எல்லாத்துக்கும் நானே சமைச்சு கொடுப்பேன். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக லைட்டாக வந்து கெட்டி சட்னி வைப்பேன், அதை சாப்பிட்ருங்க. அவருக்கு பிடிக்குங்கிறதுக்காக ரெண்டு காய் வைப்பேங்கிற மாதிரி அவங்க என்ன மைண்டில் இருக்காங்க, மைண்ட் செட்டில் இருக்காங்க. உங்கள் கூட நான் வாழ விரும்பலை ஆனால் இந்த வீட்டில் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் என்னம்மா அது எல்லாம் ஒன்று தானம்மா, இத்தனை நாள் வரைக்குமே நீங்கள் டிவோர்ஸ் பண்ணால் கப்புள் மாதிரி தானமாக வாழ்ந்தீங்க, என்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக அவருக்கு வந்து கொஞ்சம் குக்காகவும் இருந்தால் அவரே சொன்ன மாதிரி தான் குக்காகவும் இருந்தால் அவருக்கு பிளாக் காஃபி போட்டு கொடுத்தீங்க, அவ்வளோதான் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. இப்போ திருப்பி நான் அதே வீட்டில் வாழ்வேன், நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்க மாட்டோம், உங்கள் கூட வாழலை அப்படின்னா இப்போ மட்டும் என்ன வாழ்ந்தீங்க நீங்கன்னு நமக்கு பல கேள்விகள் வருது. ஸோ இதை வேற ரொம்ப ஆர்வமாக வா இன்னைக்கு என்ன நடக்க போகுது, கோபியை கழுத்தா மட்டையை பிடிச்சி அடிச்சு வெள்ளப்படா அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்கன்னு பார்த்தா அது எதுவுமே நடக்கலை. ஸோ நீங்கள் இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி பாக்கியா எடுத்த முடிவு உங்களுக்கு சரியின்படுதா, இதை இதுக்கு பதிலாக வந்து பாக்கியா என்ன முடிவு எடுத்திருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஹிடம்.